நாளைக்கு அம்ச வாகனத்துல பெருமாள் இதே மாதிரி ஆச்சரியமா சேவை கொடுப்பார். நாளைக்கு என்னன்னா நாளைக்கும் திருவோணம் தான் இல்லையா, இன்னைக்கு திருவோணம் நாளைக்கும் திருவோணம் இருக்கு. ஆகையால இப்ப குணசீ நம்பிக்கை எல்லாம் வந்து நாளைக்கு திருவோணம் கொண்டாடுறா, திருப்பதியில எல்லாம் இன்னைக்கு திருவோணம் கொண்டாடுறா. அது அதனால நாளைக்கும் நீங்க வரலாம், இங்க அவசியம் திருவோணம் தான், கண்டிப்பா வந்து பெருமாளுடைய அருளுக்கு பாத்துக்கோங்க. இது என்ன போற இடத்துக்கே திருப்பி போனோமா, நல்ல சினிமா ரெண்டு வாட்டி பாக்குறீங்களா, அந்த மாதிரி வச்சுக்கோங்க இல்லையா. அது போல இது பெருமாள்கிட்ட எத்தனை தடவை வந்தாலும் பார்க்கலாம். நாளைக்கு அது அலங்காரமும் வேற அம்ச வாகனத்துல இருக்கும், ஆழ்வார் பிரபந்தங்களும் வேறையா இருக்கும், எல்லாமே வேறையா இருக்கும் நாளைக்கு. ஆகையால பத்து நாளும் நீங்கெல்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். பெருமாளுக்கு அந்த அம்ச வாகனம், அடுத்த நாள் சேஷ வாகனம், சேஷ வாகனத்துல பெருமாளை சேவிக்கிறது ஒரு விசேஷம், கருட வாகனத்துல சேவிக்கிறது ரொம்ப விசேஷம். அதே போல சேஷ வாகனத்துல சேவிக்கிறது விசேஷம். கருட வாகனத்துல ஏன் சேவிக்கணும்னா, யாராவது ஆபத்துன்னு கூப்பிட்டா பெருமாள் கருடல்ல தான் ஓடி வராம் இல்லையா. அங்க வந்து கஜேந்திரன் வந்து ஆதி மூலமேன்னு கூப்பிட்டா, நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் நாரிடரை நீக்காய்னு சொன்ன உடனே என வெகுண்டு அப்படியே கோபத்தால பெருமாள் வந்து வேகமா கிளப்பினாரா அங்கேருந்து வைகுண்டத்துல இருந்து கிளம்பும் போது அவருடைய வேகத்துக்கு கருடன்லாம் கூட ஈடு கொடுக்கலையாம். இருந்தாலும் கருடனை கூட்டுன்னு வந்தாராம், கருடனை அவர் கூட்டுன்னு வந்தாராம், கருடன் மேல அவர் வரல, கருடனை குட்டி ஈர்த்துன்னு வந்தார். வாங்க வா வா சீக்கிரம் வா அப்படின்ட்டு ஏன் அப்படி விட்டுட்டு கருடன் இல்லாம போக வேண்டிதானேன்னா, இல்ல இல்ல பெருமாளை வந்து அந்த கஜேந்திரன் வந்து பேர் சொல்லி கூப்பிடல, ஆதி மூலமே கூப்பிட்டது. அங்க இருந்தா மற்ற தேவதைகள்லாம் என்னன்னாலாம் அது ஆதி மூலமே கூப்பிடுறது, என்ன கூப்பிடல என்ன கூப்பிடலன்னாலாம், நாகம் நாகம் நச்சாகம் நாளாவாலாம் என்ன கூப்பிடல என்ன கூப்பிடலன்னு இருந்தாலாம் பெருமாள் தான் காதுல ஆதி மூலமே இருந்ததே, நான் யாரோ என்ன கூப்பிடாளேன்ட்டு வேகமா ஓடி வந்தானா. அப்படி வந்தபோது அங்க வந்து குளத்துக்கு வந்து சென்று நின்று ஆழி தொட்டானை திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு திருமங்கையாளர் பாடினாரு. அங்க வந்து நின்று முதலைய அடிக்கணுமா யானை அடிக்கணுமான்னு மாறிட கூடாது இல்லையோ, அதனால ஒரு கணம் யோசிச்சு தன் கையில இருந்த சக்கரத்தை விட்டானாம். சக்கரத்தை இவன் அங்கிருந்தே விட்டுருக்கலாம், வந்து அது வந்து கழுத்தை அறுத்துட்டு போயிருக்கோம். இருந்தாலும் நேர்ல வந்தா கருடனை கூட்டுன்னு வந்தா கையில சங்கு சக்கரத்தோட வந்தோம். இப்படிலாம் வந்து குளத்தங்கரைக்கு வந்து அந்த யானையை காப்பாத்தி அந்த முதலைய கழுத்தை அறுத்து அதுக்கும் மோட்சம் கொடுத்தான், அது வேற விஷயம். இருந்தாலும் ஏன் பண்ணான்னா, இந்த யானை யானை மூலமே கூட்டது, நாளைக்கு அவன் வராம இருந்து எங்கேந்தோ வந்து காப்பாத்திட்டா அதுக்கப்புறம் என்ன சொல்லுவான், எல்லாரும் நான் தான் காப்பாத்தினேன்னு, யாரும் வரலையே என்னதான் இல்லையா. நல்ல காரியம் பண்ணிட்டா நான் பண்ணேன், கெட்ட காரியம் பண்ணா மாமியார் பண்ணா மருமகம் பண்ணா ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி வச்சுக்கோங்க புரிஞ்சுக்கிறதுக்கு சொன்னேன் நானு. அடுத்தவா பண்ணா கெட்ட காரியம் பண்ணா தப்பு நடந்து போயிடுச்சுன்னா ஆபீஸ்ல அடுத்தவங்க பேர்ல படி, நல்லது பண்ணா நான் பண்ணேன் இல்லையா. இது உலக இயல்பு, அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்ட்டு பெருமாள் வந்து நேர தானே வந்து அங்க வந்து காப்பாத்தினானா. பெருமாள் நேரம் வந்தாருன்னா அதுக்கு அடையாளம் இருக்கணுமே, நான் அதுக்கு தான் கருடனோட வந்தானா. கருடனோட வராம யாராவது தேவதை வந்துச்சுன்னா அது நாராயணன் ஒத்துக்க மாட்டானான். ஆகையால கருடனோட வந்தா நாராயணன் இல்லையா, சங்கு சக்கரம் இருக்கணும், கருடன் இருக்கணும், இருந்தாதான் நாராயணன். ஆகையாலே கருடனோட சங்கு சக்கரத்தோட பெருமாள் வந்து ரட்சிக்கிறதுக்கு ஓடி வரான். ஆகையால கருட சேவை ரொம்ப விசேஷம். எல்லா இடத்துலயும் பெருமாளை சேவிச்சான்னு கேட்பான், ஆனா இங்க மட்டும் கருட சேவை ஆச்சான்னு கேட்பான். தேர்ல பெருமாளை ஜெயிச்சான்னு கேட்பான், ஆனா கருடன்ல மட்டும் கருட சேவாச்சான்னு தான் கேட்பான். அவ்வளவு விசேஷம் கருடனுக்கு. நமப்பந்தகனத்தாய் வைகுண்ட வசவத்தினே சுதி சிந்து சிரோத்பாத மந்தனாய கருத்மதேன்னு சொல்லி அந்த கருட பகவானை சேவிச்சா பாம்பெல்லாம் வந்து பாருங்க, அந்த விஷ ஜந்துக்கள் எல்லாம் அந்த விஷமெல்லாம் நமக்கு போயிடும். அப்படிப்பட்ட விசேஷமான கருட வாகனத்துல இன்னைக்கு இருக்கார். அதே போல நாளைக்கு அம்ச வாகனம், அதுக்கு அடுத்து சேஷ வாகனம், அதுக்கப்புறம் சிம்ம வாகனம், பிறகு யானை வாகனம் அடுத்த சனிக்கிழமை இருக்கு, அதுக்கு பிறகு நாச்சியார் திருக்கோலம் பல்லக்கில் ஒரு நாள் பொறுப்பாடு, குதிரை வாகனம் இருக்கு. இதுக்கு நடுவில் நடுவில் நிறைய வையாளி, குதிரை வாகனம்னா வையாளி, ஏழாம் நாள் சூர்ணாபிஷேகம், ஆறாம் நாள் மாலை மாற்றிக்கிறது, திருக்கல்யாண உற்சவம் சுருக்கமாக நடக்கும் யானை வாகனத்தில், அப்படி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஆகையால் அவசியம் பத்து நாள் நீங்கள்லாம் வந்தீங்கன்னா பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷமா, நிறைய பேர் பார்த்தா பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷமா. இன்னும் நான் என்னோட கூட ஒரு அஞ்சு பேரை நான் கூட்டு வந்தேன்னு அவனுங்கள்கிட்ட நீங்கள் ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு அஞ்சு மடங்கு சந்தோஷமா. அதனால் நிறைய பேரை கூட்டுன்னு வாங்க எல்லாரும். இப்போது புறப்பாடு ஆகிறது அரை மணி நேரம் திருவி புறப்பாடு ஆனவுடனே உங்களுக்கு எல்லாம் வந்து பிரசாதம்லாம் இருக்குது, எல்லாரும் இருந்து பெருமாளுடைய பரிபூர்ண அனுபவம். ஆச்சாரியன் வேற தேசிகன் புறப்பாடு இருக்குது,
சுவாமி தேசிகன் அந்த திருவேங்கட முடியானுடைய அவதாரம். இதே புரட்டாசி திருவோணத்தில் அவதரித்தவர் சுவாமி தேசிகன். அவருடைய மணியினுடைய அவதாரம்னு சொல்வா, இந்த சீனிவாசனுடைய அவதாரமே நேரடியாக சாட்சாத்தா இருக்கார். ஆகையால் அந்த தேசிகனையும் பெருமாளையும் சேர்த்து சேவிக்கிற ஒரு வைபவம், ஒரு உற்சவம் நம்ம கோயிலில் நடக்கிறது. 23 வருஷமாக நடக்கிறது. ஆகையால் ரொம்ப விசேஷம், இருந்து சேவிச்சு போகுமாறு உங்களெல்லாம் வேண்டிக்கிறேன்.